உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் வினயை கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா சொல்லுங்கக்கா. உங்களுக்கு இஷ்டம் இல்லதானே? தேனன், ஏன் அப்படி கேக்குற? அப்படிலாம் எதுவும் இல்ல தேனு. நீ வினயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்ன இஷ்டம் இஷ்டம் இல்லன்னு? ஐயோ சமாளிக்காதீங்கக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க பூ எடுக்கையில உங்க முகத்தை நான் பார்த்தேன்க்கா, உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணும்க்கா. அதெல்லாம் இல்ல தேனு, நான் வேற ஒரு மனநிலையில இருந்தேன், அதான் நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. இல்லக்கா, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் வினைக்கும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரி நர்வஸா படபடப்பா ஆயிடுறீங்க. ஏன்க்கா? உங்களுக்கும் வினைக்கும் ஏதாச்சும் பர்சனலா? தேனு, நீ நினைக்கிற மாதிரி வினைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லதான். அது என்னன்னா, நீ சின்ன பொண்ணு, இப்பதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே முடிச்சிருக்க, இன்னும் நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கும் அவருக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு. நம்ம யாருக்குமே அவரை பத்தி தெரியாது, அவர் ஃபேமிலி பத்தி முழுசா தெரியாது. அப்படி இருக்கும் போது நீ ஆசைப்படுறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உன் எதிர்காலம் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் இப்படி இருந்தேன். அதுவும் பார்வையில உன் கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா, எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலக்கா. விக்ரம் வினய் கூட அங்கிள் அங்கிள் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கான், அதனால நீங்களும் அவர் மேல கொஞ்சம் பர்சனலா இருக்கலாம். இருந்தாலும் அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். இப்ப கூட நான் சொல்றேன்க்கா, என்னால உங்களுக்கோ விக்ரம்க்கோ எந்த இடைஞ்சலும் வராது. விக்ரம் இப்ப இருக்கிற மாதிரி வினய் கூட இருக்கலாம்க்கா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்க்கா. ஐயோ தேனு, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தேனு, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. ஐயோ அக்கா, நான் அப்படி நினைக்கல. இது என் ஃப்ரெண்டு தான், நீங்க வினய் மேல ஒரு இதா இருக்கிறதா சொன்னா. அண்ணா, நான் தான் நம்மளக்கா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா, உங்க சிச்சுவேஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் போது எப்படி அப்படி ஒரு எண்ணத்துல இருக்க முடியும்? அதுவும் இல்லாம நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர். அப்படி இருக்கும் போது நான் எப்படிக்கா உங்களை தப்பா நினைக்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் என் நல்லதுக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்ய சொன்னா அதுல எனக்கு முழுசா உடன்பாடு இல்லைனாலும் ஒரு சேஃப்டிக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. சத்தியமா? என்ன சத்தியம் தேனு? வினைக்கும் எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த வகையிலயும் உங்களால தடப்படக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. எந்த காரணத்தை கொண்டும் எங்க கல்யாணத்தை நீங்க நிறுத்த மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா, ப்ளீஸ். நேர்மையானவங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலயும் நீங்க பண்ண சத்தியத்தை மீறி நடக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்க்கா. சத்தியம் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். நீ சொல்லிட்டல்ல, இதுவே போதும். நான் எந்த சூழ்நிலையிலயும் உன் கல்யாணத்துக்கு தடையாவே இருக்க மாட்டேன், போதுமா? இல்லக்கா, உங்க வாக்குறுதிய நான் நம்பினாலும் உங்க முகம் உங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து மித்ராக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலக்கா. ஏன்னா நீங்க சொல்றதுதான் மாமாவும் பாட்டியும் கேப்பாங்க,
நீங்க லேசா ஏதாவது சொன்னா போதும், இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வினய கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தே ஆகணும்க்கா. தேனே, என்ன நம்பு தேனே, என்னால உனக்கு எந்த இடஞ்சலும் வராது. அக்கா, நீங்க 1000 வார்த்தை சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு நிம்மதி திருப்தி தராதுக்கா. அதனால தான் நான் உங்ககிட்ட சத்தியம் கேக்குறேன். நான் போய் சொல்றவளா இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி இல்லக்கா. சொல்றதத செய்வீங்க, செய்றதத சொல்லுவீங்க. இவ்வளவு காலமும் நான் அத கண் கூட பாத்துர்க்கேன்க்கா. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்திருச்சுக்கா. அதனால தான் நான் உங்ககிட்ட சத்தியம் கேக்குறேன். ப்ளீஸ் கா. சாமியே, எங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்லிடுச்சு, ஆனா உங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லையக்கா. அத பார்த்துதான் எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. ப்ளீஸ் கா, எனக்காக சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. என்னால உன் கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிக்காது, என்னால எந்த இடைஞ்சலும் வராது. இது சத்தியம். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.